பிரதமர் நரேந்திர மோடி அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ரிகார்ட் 12 லாக் கரோட் ரூபாய் கா கியா கயா நிவேஷ் ஆர் பதல் கயி ரயில்வே கி தஸ்வீர். பாரதிய ரயில்வே ஆஜ் எக் பஹத் படே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கே தௌர் சே குஜர் ரஹி ஹை. இஸ் தசக் கே அந்த தக் பாரதிய ரயில்வே கா பூரி தரஹ காயாகல்ப ஹோனே ஜா ரஹா ஹை. पिछला दशक प्रधानमंत्री जी के दृढ़ संकल्प और स्पष्ट नीति को दर्शा रहा है. तभी तो मात्र 10 वर्ष में 30,000 किलोमीटर से अधिक रेल लाइन का निर्माण और दोहरीकरण. இந்தியா முழுவதும் சுமார் 2000 கோடிக்கும் அதிகமான ரயில்வே திட்டங்களுக்கான ஒரு தொடக்க விழாவில் தற்போது பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டை அம்ரித் பாரத் நிலையத்தினுடைய திட்டத்தின் கீழ் மொத்தம் 554 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு இன்று பிரதமர் அடிக்கல் நாட்டி அந்த வருவதை நம்மால் காணொலிகளில் பார்க்க முடிகிறது. இதில் சென்னையில் நடத்திட்ட பணிகளுக்காகவும் அந்த அடிக்கல் நாட்டு விழா இன்று தொடங்க உள்ளது என குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தளவில் நெல்லை, ஈரோடு, திண்டுக்கல், தர்மபுரி, கோவை வடக்கு, ராமநாதபுரம், பொள்ளாச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தற்பொழுது இன்று புனரமைப்பு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரை, சென்னை பார்க், மாம்பலம், கிண்டி ரயில் நிலையங்களும் இந்த திட்டத்தின் கீழ் தற்பொழுது புனரமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசினுடைய அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் பல்வேறு ரயில் நிலையங்கள் தற்பொழுது மறுசீரமைக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதியதாக மறுசீரமைப்பு பணிகளுக்காக தற்போது கூடுதல் ரயில் நிலையங்களானது தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா வந்தது தற்பொழுது இன்று பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் சுமார் 121 சாலை மேம்பாலங்கள், சுரங்கவழி கட்டுமான திட்டங்களுக்கும் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர் புனரமைப்புகளுக்காக தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காகவும் சாலை மார்க்க மேம்பாலங்களையும் சுரங்கவழிகளையும் கட்டுமான திட்டங்களையும் பலப்படுத்தும் வகையில் இந்த ஒரு திட்டங்களானது அமையும். சுமார் 2000 கோடிக்கும் அதிகமான செலவில் இந்த ரயில் நிலையங்கள் என்பது சீரமைக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது ஏற்கனவே மத்திய அரசாங்கமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு நிகழ்வுதான் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து ஆளுநர் ரவி மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்காக அடுத்தடுத்து நடைபெற்று வரும் அந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்பொழுது பிரதமர் பங்கேற்று அடிக்கல் நாட்டு உறவுகளில் தற்பொழுது தமிழகத்திற்கான அந்த திட்டங்களையும் அவர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் மூலம் நூற்றுக்கணக்கான ரயில் நிலையங்கள் புதியதாக மறுசீரமைக்கப்பட்டு பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்ற ஒரு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய அரசாங்கமானது மத்திய ரயில்வே அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. காணொலி வாயிலாக இந்த ஒரு திட்டம் என்பது அடிக்கல் நாட்டப்பட்டு அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளும் மத்திய ரயில்வே அமைச்சகத்தால் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் காணொலியில் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி.